ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் இப்போ வந்து வித் கோமாலி விட்டு ரிலீவ் ஆக போகிற நிலையில் இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் வித் கோமாலி அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து இவரோட பேர் ஞாபகம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோமாலியான நம்மளோட புகழ் எஸ் இப்போ புகழ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் வந்து போகிறத பற்றி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்கார் ஏது பேசியிருக்காருன்றது ரொம்பவே திக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிறட்டியா இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் மொதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெங்கடேஷ் பட் சார் போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு க ஜட்ஜுன்றதே அவர் வந்து மறந்து எங்கள் கூட வந்து ஜாலியாக இருப்பார் ஒரு செஃப் கூடையும் ஜாலியாக இருப்பார் ஒரு குக் கூடையும் ஜாலியாக இருப்பார் ஒரு கோமாலிஸ் கூட கோமாலியாக சேர்ந்து இணைஞ்சு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அந்த வரிசையில் அவர் வந்து இப்போ வந்து போயிட்டார் அது மாதிரி வந்து எங்களுக்கு போய் வரப்போறது இல்லை அப்படின்னும் போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சோகமாக இருந்துச்சு எனக்கு வந்து அழுகையே வந்துச்சு இதுக்கப்புறம் எப்படா நம்ம அங்க வந்து அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அவர்கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து நான் குக்வித் கோமாலே இருந்து அங்கே ஏழக்க ரெடியாக இல்லை ஸோ அதனால் நான் குக்வித் கோமாலிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாமையும் சொல்லியிருந்தார் எனக்குமே பல படங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு சீசன் வராம இருந்தேன் பட் இருந்தாலும் கூட எனக்கு குக்குத் கோமாலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அது கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி நான் போயிருக்கேன் பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் அவர் அந்தமாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு லெவல் ஆஃப் ஆப்பர்னிட்டி கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் அங்கே அவர் அங்கே போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து அங்கே எந்த யார் வரப்போகிறா அப்படின்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லலை அப்படி சொல்லணா கூட எங்களுக்கு வந்து ஒரு யோசனையாகவே இருக்குது ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் போது நான் டக்குன்னு வந்து அப்படியே டக்குன்னு கலாச்சிடுவேன் எதனால் நான் டக்குன்னு பேசிடுவேன் ஆனால் வந்து அவர் எதுவுமே நினச்சிக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் பட் இனிமேல் வர செஃப் வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம கலாச்சி ஜாலியாக பேச முடியுமா ஏன்னா சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது அவர் இடத்த யார் ஃபில் பண்ண போனான்னு தெரியல பட் ஆனால் அவர் இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து காமெடி செட் ஆகிறதுக்கான ஒரே ஆள் வெங்கடேஷ் பட் சார் தான் அவர் அவர்கிட்ட நான் என்ன வேணால் காமெடி பண்ண முடியும் அவர்கிட்ட நான் யூஸ் பண்ணி நான் காமெடி பண்ணிப்பேன் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு போன சீசன்லேயே பாலாக கிடையாது எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு மணிமேகலை கட் ஆகிட்டாங்க இப்போ பார்த்தா நம்மளோட வெங்கடேஷ் பட் சாரும் கட் ஆகிட்டார் அப்படின்னும் போது எனக்கு என்னப்பா இதுன்ற மாதிரி தான் யோசனையாக இருக்குது அப்படின்ன மாதிரி புகழ் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன வகையில் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா உண்மையாகவே வந்து வெங்கடேஷ் பட் சார்ன்றது அவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆல் ரவுண்டராக இருந்திருக்காரு இப்போ அவர் வந்து போயிட்டாரு என்னமோது அவர் இடத்துல யாராவது வந்து ரீஃபில் பண்ணாங்கன்னா எப்படி அந்தளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது எல்லாருமே செஃப் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றதுல அவர் அதெல்லாம் உடச்சி ரொம்ப ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்தமாரி வந்து வேறு யாராவது வந்து கிடைப்பாங்களா அப்படின்றது டவுட்டாக இருக்குது அதனால்தான் எல்லா கோமாளி அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வர எல்லா வந்து செஃப் எல்லாருமே வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்றது மக்கள் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்ற கேஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க